வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஒன்பது மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் தேனி மாவட்ட செய்திகள் லேயர் கேம்ப் குமுலி மலைப்பகுதியில் நடந்த மறியல் போராட்டத்தின் போது போலீஸ் இன்ஸ்பெக்டரை சாக்கடை கால்வாயில் தள்ளிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடலூர் அருகே லேயர் கேம்ப் குமுலி மலைப்பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாதா கோவில் அருகிலும் இரைச்சல் பாலம் மேல்வளவு பகுதியிலும் மண் சரிவு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து தற்காலிகமாக மணல் மூட்டைகளை அடுக்கி மலைப்பாதையை நெடுஞ்சாலைத்துறையினா் சீரமைத்தனா் இந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பலத்த மழையினால் மீண்டும் அதே இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டது இதனால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி லேயர் கேம்ப் மலை பகுதியில் அனைத்து வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்பட்டது கேரளா செல்லும் பஸ்கள் லேயர் கேம்ப் வரை சென்று திரும்பி திரும்பிவிடுகின்றன மேலும் சாலை சீரமைப்பு பணிக்காக ஜல்லிக்கற்கள் மலைப்பாதையில் குவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மலை மலைப்பாதையில் இருசக்கர வாகனங்கள் செல்ல அனுமதி கோரி நேற்று அதிகாலை ஆறு மணி அளவில் லேயர் கேம்ப் குமலி தேசிய நெடுஞ்சாலை அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் சாலையின் குறுக்காக இருசக்கர வாகனங்களை நிறுத்தி கூலி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் லேயர் கேம்ப் பஸ் நிறுத்தத்திலிருந்து பனிரண்டு தொலைதூர பஸ்கள் மற்றும் இரண்டு தனியார் பள்ளி பஸ்கள் செல்லவிடாமல் பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கூடலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஷாஜகான் கம்பம் வடக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் உலகநாதன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தொடர் மறியலில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மறியலில் ஈடுபட்டபோது பொதுமக்கள் கூட்டத்தில் ஒருவர் போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார் அப்பொழுது அவரை போலீசார் பிடித்து ஜீப்பில் ஏற்றினர் இதனால் ஆதரமடைந்த பொதுமக்கள் அவரை ஏன் பிடித்து செல்கிறீர்கள் என்று கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர் மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றும் அவரை போலீசார் தேடி வருவதாக தெரிவித்தனர் ஆனால் அந்த நபர் போலீஸ் இன்ஸ்பெக்டரை சாக்கடை கால்வாயில் தள்ளிவிட்டு ஓட்டம் பிடித்தார் இதில் இன்ஸ்பெக்டர் சாக்கடை கால்வாயில் விழுந்தார் இதனால் அவருடைய சேருடை சேரும் சகதியுமாக மாறியது இதையடுத்து போலீசார் அந்த நபரை விரட்டி சென்று மடக்கி பிடித்து கூடலூர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உத்தமபாளையம் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தும் அதிகாரியை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட அமமுகவினர் போலீசார் கைது செய்தனர் உத்தமபாளையம் வேளாண் விளைபொருள் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றது இதில் அதிமுக அமமுகவினர் இருபத்தி எட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் அனைத்து மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நேற்று காலை வேட்பு மனுக்கள் மறுபரிசீலனை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக காலை பதினோரு மணிக்கு அமமுக வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு குவிந்தனர் இந்த நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் இமயவர்மன் திடீரென கையில் பையுடன் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்றார் உடனே அவர்கள் தேர்தல் அதிகாரி வைத்திருந்த பையை பறித்து திறந்து பார்த்தனர் அதில் வேட்பு மனுக்கள் இருந்துள்ளது வேட்பு மனு பரிசீலனை நடக்கும் போது ஏன் வெளியில் எடுத்து செல்கிறீர்கள் என்று கூறி வாக்குவாதம் செய்தனர் இதுகுறித்து அறிந்த உத்தமபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அமமுகவினரை சமாதானப்படுத்தினர் மேலும் பாதுகாப்பு கருதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் நேற்று மாலை நான்கு மணி வரை வேட்புமனு குறித்து எந்த அறிவிப்பும் செய்யவில்லை தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒருதரை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்று அமமுகவினர் புகார் செய்தனர் இதையடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் போலீசாரை கண்டித்து பைபாஸ் பஸ் நிறுத்தம் பகுதியில் அமமுகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து மறியலில் ஈடுபட்டி பேரை கைது செய்து ஜீப்பில் ஏற்றி அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் பின்னர் அவர்கள் மாலையில் விடுவிக்கப்பட்டனர் பொய் வழக்கில் போலீசார் கைது செய்ததாக கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு மாவட்ட கலெக்டர் பல்லவி பல்தேவ் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கந்தசாமி மற்றும் அரசின் பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த கூட்டத்தில் மனு அளித்தனர் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது துரித விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தில் அலைகுடி மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் சார்பில் பொதுமக்கள் மனு ஒன்றை அளித்தனர் அவர்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பெத்தாச்சி ஆசாத் அரண்மனைப்பதூர் கிளை செயலாளர் ரெங்கநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருந்தனர் தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் காமாட்சிபுரம் மேலசிந்தலைச்சேரி பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் கல்வட்டர் இனத்தைச் சேர்ந்த மக்கள் கல் உடைத்தல் பாய் விற்பனை செங்கல் காலவாசல் கூலித்தொழில் போன்ற வேலைகளை செய்து வருவதாகவும் இந்த மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் நுழைந்து கதவுகளை உடைத்து சிறுவர் பெண்கள் வயதானவர்கள் என்று பாராமல் அடித்து உதைத்து இரவோடு இரவாக வாகனங்களில் ஏற்றி செல்வதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் மனு கொடுக்க வந்த தமிழ் புலிகள் கட்சியினர் கலெக்டர் அலுவலகம் முன்பு திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனியில் ஒரு தனியார் மில்லில் வேலை பார்த்த தொழிலாளி மணிகண்டன் என்பவருக்கு பணியின் போது காயம் ஏற்பட்டதாகவும் அவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டை தொடர்ந்து குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனுவை அவர்கள் அளித்தனர் போடி அருகே பஸ்ஸில் ஏறுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டு இரு கிராம மாணவர்கள் அடுத்தடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் போடி அருகே மீனாட்சிபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கிராமம் பொட்டல்களம் இங்குள்ள மாணவர்கள் போடியில் உள்ள பள்ளிகளில் படிக்கின்றனர் இவர்கள் பள்ளிக்கு செல்ல மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மீனாட்சிபுரத்தில் பஸ் ஏற வேண்டிய நிலை இருந்தது அப்பகுதி மக்களின் போராட்டத்தை அடுத்து கடந்த நான்காம் தேதி முதல் பொட்டல்கலம் மாணவர்கள் பள்ளி செல்லும் வகையில் சிறப்பு பஸ் இயக்கப்பட்டது நேற்று பொட்டல்கலம் வந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு மீனாட்சிபுரம் வழியாக பஸ் சென்றது மீனாட்சிபுரத்தில் நின்ற மாணவர்கள் அந்த பஸ்ஸில் ஏற முயன்றனர் ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் டிரைவர் பஸ்ஸை எடுக்க முற்பட்டது இதனால் அங்கு நின்ற மாணவர்கள் பஸ்ஸை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போடி தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது தங்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர் பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியதால் இரு கிராமங்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் போடியில் நாளை மின் தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது போடி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் அங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய அணிக்கரைப்பட்டி மீனாட்சிபுரம் குரங்கணி ஆகிய பகுதிகளில் நாளை காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை மின்சார விநியோகம் இருக்காது என்று லக்ஷ்மி தெரிவித்துள்ளார் இதுடன் தேனி மாவட்ட வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள் வாசிப்பவர் பெனாசிர் டிஜிட்டல் மின் கட்டண சேவைகளுக்கு தனி மையம் துவக்கும்படி மின்வாரியத்தை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ரயில்களில் நடக்கும் குற்றங்களை தடுக்க இருநூறு போலீசார் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என ரயில்வே கூடுதல் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக தஜிகிஸ்தான் நாட்டிற்கு சென்றுள்ளார் இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசின் முன்னாள் தலைமை அதிகாரி மெங் ஹாங்வே லஞ்சம் பெற்றது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக சீன அரசு தெரிவித்துள்ளது சென்னை மாநகரத்தின் சராசரி வெப்பநிலை கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கரியமிலவாயு மீத்தேன் குளோரோ புளோரோ கார்பன் உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் கடற்கரை ஓரத்தில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரமும் உலக சூழியலும் மிகுந்த ஆபத்துக்கு உள்ளாகும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது அந்திவாடியில் ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் உள்விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தொடங்கி வைத்தார் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் எளிய வாழ்க்கையை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என ஹோசூரில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பேசினார் ஐநாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி இலக்கை அடைவதில் இந்தியா பெரும் வெற்றி பெற்றுள்ளது உலகின் அடையாளத்தை மாற்றும் என ஐநா பொது சபைத் தலைவர் மரியா பெர்னாண்டோ எஸ்பினோசா கூறியுள்ளார் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் காப்பீட்டுத் தொகையை வருகிற பதினைந்தாம் தேதிக்குள் விவசாயிகள் செலுத்த வேண்டும் என வேளாண்மைத்துறை முதன்மை செயலர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒருநாள் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர்கள் விராட் கோலி பூம்ரா ஆகியோர் தங்கள் நிலைகளை தக்க வைத்துள்ளனர் சென்னை பெருநகர மாநகராட்சி போலவே மாமல்லபுரத்திலும் வீடுகளின் மின் இணைப்புகளுக்கு தரைவழி கேபிள் பதிக்கும் பணி தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்துவோம் என சுவாமிநாதன் எம்எல்ஏ கூறினார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மேலும் பதினைந்து நாள் நீடித்து அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை காலக்கெடுவுக்குள் கணக்கு மற்றும் தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யாதவர்கள் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வரி ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சுனாமி காரணமாக ஏற்பட்ட பலி எண்ணிக்கை இரண்டாயிரத்தை நெருங்குகிறது புதுவை கோர்ட் வளாகத்தில் வழக்குகளின் நிலையை அறிய தொடுதிரை கணினி வசதியை தலைமை நீதிபதி தனபால் தொடங்கி வைத்தார் ரூபாய் நோட்டின் மதிப்பு நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருவதால் நாட்டின் பொருளாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது என புதுவை மாநில செயற்குழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் இருபத்தி இரண்டு பேர் ஜிகா வைரஸ் பாதிப்பு அறிகுறியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ போலீசார் பதிமூன்று சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து விசாரணை தொடங்கியது அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் யூத் ஒலிம்பிக் போட்டியில் ஜூடோவில் வெள்ளி வென்று இரண்டாம் பதக்கத்தை பெற்றார் தபாபி தேவி நடப்பு ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதமாக இருக்கும் என்று ஐஎம்எஃப் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தடையை மீறி நவம்பர் மாதம் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை ரெட்டேரியில் தினசரி ஒரு கோடி லிட்டர் கொள்ளளவில் புதிய சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க சென்னை குடிநீர் வாரியம் திட்டமிட்டுள்ளது பொருளாதாரத்துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்க பொருளாதார வல்லுநர்களான வில்லியம் நார்டாஸ் பால் ரோமர் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது லூபன் புயல் வலுவடைந்து கொண்டே செல்வதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று காலை அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவை சந்தித்துள்ளது இந்திய ரூபாய் தான் தற்போது ஆசியாவில் மிக மோசமான நிலையில் இருக்கும் ரூபாய் மதிப்பாகும் தமிழகத்திலேயே முதல் முறையாக இதயம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான தனிப்பிரிவு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவுடன் நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி தொடருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணி அறிவிக்கப்பட்டுள்ளன ரஃபேல் ஒப்பந்தத்திற்கு எதிராக மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக நாளை சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஏழு புள்ளி நான்கு சதவீதமும் இருக்கக்கூடும் என சர்வதேச நிதி ஆணையம் கூறியுள்ளது பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய தூய்மை இந்தியா திட்டத்தைப் போன்று பாகிஸ்தானிலும் தூய்மை திட்டத்தை அந்த நாட்டு பிரதமர் இம்ரான்கான் துவக்கி வைத்தார் இதுவரை நடந்த மூன்று சிறப்பு முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க மற்றும் நீக்கம் திருத்தம் செய்ய என தமிழகம் முழுவதும் கால் லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார் எகிப்து நாட்டின் சினாய் பகுதியில் அரசு படைகள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இன்றும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன அதன்படி பெட்ரோல் விலையில் இருபத்தி நான்கு காசுகள் உயர்ந்துள்ளது இன்று பெட்ரோல் ஒரு லிட்டர் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் டீசலின் விலை முப்பத்தி ஓரு காசுகள் உயர்ந்து ஒரு லிட்டர் டீசல் எழுபத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் தங்கம் இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபதிற்கு விற்கப்படுகிறது இன்று ஒரு கிராம் வெள்ளியின் விலை நாற்பத்தி ஒரு ரூபாய் முப்பது பைசாவிற்கு விற்கப்படுகிறது இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்